श्री राम यह कविता शिखते धरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अत्र गुरुपरम्परायै नमः. இப்போ இந்த அனுமானத்தினால பகவானை சாதிக்க முடியும் அப்படின்னுட்டு நையாயிகளாய் ஆக்ஷேபம் பண்ணிட்டு வரா. அனுமானம் அவர் சொன்னான், இந்த பிரபஞ்சம் சித்தியம் துராதிகம் சகர்த்திருபம் காரியத்துவா ஜடவத்து, இந்த க்ஷிதி அங்குரம் இந்த பூமி பிரபஞ்சம் எல்லாமே சகர்த்திருபம் கர்த்தாவை உடையது. ஏன் அப்படின்னா காரியத்துவா ஜடத்த மாதிரி எது எது காரியமா இருக்குமோ அதெல்லாம் கர்த்தாவை உடைத்தா இருக்கும். ஒரு கடத்தை எடுத்துருந்தோம்னாக்கா அது குழாலும் இருக்கான்லாம் ஒரு அனுமானம் சொன்னான். அந்த அனுமானம் சொன்னாக்கா அதுக்கு இவ பதில் கொடுக்குறா, இந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நீ என்ன சொன்ன கர்த்தான்னு சொன்னாக்கா அந்த கர்த்தாவானவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவனா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நீ சொன்ன குழால் என்றிருக்கானே கொசவன், அவனுக்கு எல்லாமே தெரியறது இல்லையே. அவன் கடத்த பண்றதுக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஞானம் இருக்கே தவிர்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஞானம் சர்வஜ்ஞன் கிடையாது. லோகத்துல சர்வஜ்ஞன் ஒருத்தனை நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால சர்வஜ்ஞனே ஒருத்தன் இல்லையாச்சே, அதனால கடத்துக்கு சர்வஜ்ஞனான குழாதன் கிடையாது. கர்த்தா சாதாரணமான ஒரு ஞானம் உடையதுன்னா இன்னொன்று ஒன்று சொல்றாரு, கர்ம கர்மாவினால உண்டான ஞானம் தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நீ சொல்றதோ ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், அந்த ஈஸ்வரனுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ கற்பிக்கணும். ஒரு தர்மிய கற்பிச்சு அந்த தர்மிக்கு சர்வஜத்துவம் அசரீரத்துவம் நிச்சயமான ஞானம் இருக்குது, நிச்சயமான சிகிச்சை இருக்குது, அது அப்படின்னு நீ நிறைய கற்பிக்கணும். இப்படி நிறைய கற்பிச்சுன்னு போறதை காட்டணும். லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் விஸ்வாமித்திரமான மாதிரி யாரோ ஒருத்தர் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாங்கக்கா, அவாள் திருக்கட்டமே அவாள் திருக்கட்டமே அப்படின்னுட்டு ஒரு ஜீவனையே கற்பிச்சிருவங்களேன். ஜெயக்கர்த்தான்னு நம்மளால முடியாதுன்னு சொன்னாக்கா, லோகத்துல பிரபஞ்சத்திலாம் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறவா, 100 பேர் 200 பேர் சேர்ந்து கட்டுறாரோ இல்லையோ, அந்த மாதிரி எத்தனையோ பேர் சேர்ந்து கட்டிட்டு போட்டோம். எதுக்கோசரம் ஒரு ஈஸ்வரன் ஒருத்தனை கற்பிச்சு எல்லாம் இது பண்ணணும்லாம் கேள்வி கேட்டுட்டார். இப்போ இது நேர்மறையா சொன்ன அனுமானம். இப்ப இவன் என்ன கேட்கிறான் திருப்பி, அவன் ஏன் நான் எதிர்மறையான ஒரு அனுமானத்தை சொல்றேன் நெகட்டிவ், அந்த எதிர்மறையான அனுமானத்தை கொண்டு நான் இது பண்ணிட்டு அதை வச்சு நான் சொல்றேன் எப்படி அப்படின்னாக்கா, லோகத்துல வந்து காரியத்துவம் காரியத்துவம்ன்றது ஒண்ணு இருக்குது கேட்டு, அந்த காரியத்துவம் காரியத்துவன்ற ஒரு காரணத்தை கொண்டு ஹேதுவை கொண்டு நீங்க வந்து இந்த பிரபஞ்சம் அத்தனையும் சர்வவித் கர்த்ருதம் சர்வஜ்ய சர்வவித்னா சர்வஜ்யம் சர்வஜ்யனால பண்ணப்பட்டது இந்த பிரபஞ்சமானது அனைத்தையும் தெரிஞ்ச ஒரு சர்வஜ்யனால பண்ணப்பட்டது. ஏன் காரியத்துவா அப்படின்னு சொல்றான். இது பார்க்கறதுக்கு நேர்மறை மாதிரி இருக்கும், ஆனா இவன் எப்படி போடுறான்னாக்கா, எது சர்வஜ்ய கர்த்தகம் இல்லையோ அது காரியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ற. எது சர்வஜ்ய கர்த்தகம் இல்லையோ, ஒரு சர்வஜ்யனால பண்ணப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ காரியத்துவமே வராது. இதான் எதிர்மறையான அனுமானம் அப்படின்ற. ஏன் அப்படின்னா, ஆத்மாவத்து இல்ல ககனவத்து பரமானவத்து அப்படிங்கிறான். ஆத்மாவத்து நம்ம ஜீவன் வந்து நிச்சயம் எல்லாருக்கும் சொல்லிருக்கோம். அந்த இவனுக்கானே பௌத்தன் பௌத்தன் சார்வாகன் இவெல்லாம் தான் ஆத்மா நித்தியமாவத்துக்குல. மற்றபடி நாம எல்லாருமே இந்த ஆத்மாவை நித்தியமா வச்சுருக்கோம். நித்தியமா இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு காரியத்துவம் கிடையாது, உற்பத்தியே கிடையாது. இப்போ காரியத்துவமே கிடையாதுன்னா உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால எது பண்ணப்படவில்லையோ, அதுவும் சர்வஜ்ஞனால் எது பண்ணப்படவில்லையோ அது காரியமாக இருக்காது. இதான் எதிர்மறையா, அதாவது திருப்பி போட்டு பார்க்கணும். எது எது காரியமோ
அதெல்லாம் சர்வஜ்ஞ கர்த்தர்கோன்னு அப்ப சொல்லலாம். இப்போ எது எது சர்வஜ்ஞ கர்த்தர்கம் இல்லையோ அது காரியமா இருக்காது. எப்படி அப்படின்னாக்கா, ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு உற்பத்தியே கிடையாது, அதனால சர்வஜ்ஞ கர்த்தர்கம் இல்லை, ஆனா வஸ்து இருக்குது. அதனால சர்வஜ்ஞ கர்த்தர்கம் நம்ம ஒத்துட்டு தான் போனோம். அப்படி ஒத்துட்டோம்னாக்கா இது வந்து எல்லாமே சரியா போயிடுறது, எல்லாமே சரியா போயிடுறது. அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம். ஆத்மாவுக்கு எப்படி நிச்சயத்துவத்தை ஒத்துண்டிருப்போம், நிச்சயத்துவத்தை ஒத்துண்டதுனால அதுக்கு காரியத்துவம் கிடையாது, அதனால சர்வஜ்ஞ கர்த்தர்கம் இல்லை. அதே மீதி பிரபஞ்சம் எடுத்திருந்தாக்கா அது அழியும், அது மாதிரி உற்பத்தி ஆகும். ரெண்டும் உண்டு, பிரளயமும் உண்டு உற்பத்தியும் உண்டு. இப்படி உற்பத்தி உண்டுன்றதுனால அது உற்பத்தி இருக்கிறதுனால அது காரியமாக தான் இருக்கும். அந்த காரியமாக இருக்கணும்னா அது சர்வஜ்ஞ கர்த்தர்கமாக தான் இருக்கணும். சர்வஜ்ஞ கர்த்தர்கம் இல்லைன்னா ஆத்மா மாதிரி உற்பத்தி ஆகாது. சர்வஜ்ஞ கர்த்தர்கம் இருந்ததுன்னாக்கா அது ஜெகத்து மாதிரி, கடம் மாதிரி. இங்கே கடம் எல்லாமே அன்வேஷம், ஒரு பானை அது இது எல்லாமே. ஏன்னாக்கா லோகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களையும் எது நித்தியமோ அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நாம் வந்து இது பண்றோம், காரியத்துவம் கூட சாதிக்க பார்க்கிறோம். நமக்கும் அது ஒத்துக்கிறது தான், ஆனா நமக்கு தானும் அப்படிதான். ஈஸ்வரன் வந்து ஆத்மாவை உற்பத்தி பண்றதில்லை, காலத்தை உற்பத்தி பண்றதில்லை, அதெல்லாம் ஒத்துக்கணும். ஆனால் நான் வேதான மூலமா சொல்றேன், வேதம் சொல்றதுன்னு. நீ வேதம் சொல்றதா சொல்லல, நீ சொல்றது என்ன தெரியுமா, வந்து அனுமானத்தினால சொல்றேன்னு சொல்றேன். அப்படி சொன்னாக்க அந்த அனுமானத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்ப என்ன தோஷம் நீ சொல்லு. அவன் என்ன சொன்னாக்கா, அனன்யதாசி சந்திரன். அனன்யதாசி சந்திரன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வியாப்தி. வியாப்தி நீங்க சொன்ன பாருங்க, எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் அக்னி இருக்கும். இது வியாப்தி, இது அனன்யதாசித்தமான லிங்கம். அன்னியதாக மாற்றவே முடியாது. எங்க தூமம் இருந்ததுன்னா நிச்சயம் நெருப்பு இருக்கணும். நெருப்பு எங்க இருக்கோ அங்கெல்லாம் தூமம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையே திருப்பி போட்டாங்கன்னாக்கா, எங்க வன்னி இல்லையோ, வன்னி இல்லை தூமம் இருக்கட்டும் வேணாம் கிடையாது, வன்னி இல்லையா அப்படி நெருப்பு இருக்காது, புகையே இருக்காது. அதே மாதிரியாக நீ இப்ப வந்து அனன்யதா சித்தமான ஒரு ஹேதுவை சொல்லணும், அந்த அனன்யதா சித்தமான ஹேதுவை உன்னாலும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? என்னால நம்ம இப்ப சொல்லணே காரியத்துவா, லோகத்துல காரியமா இருந்ததுன்னா சர்வத் கர்த்தர்கம், சர்வத் கர்த்தர்கம் இல்லைன்னாக்கா அது காரியம் இல்லை. ஏன்னாக்கா நான் வந்து ஆத்மாலாம் அப்படிதானே அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்படி இல்லை எவரு நீ எந்த அனுமானம் சொல்றையோ அந்த அனுமானமானது விபரீதமா வரக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நீ வந்து என்ன சொல்லணும்னா, சர்வவித் கர்த்தர்கம் இல்லை, சர்வஜினால பண்ணப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேனாக்கா அங்க காரியத்துவம் இல்லைன்னு சொல்லணும். அதுவே வராது, அதுவே வராது. ஏன் அப்படின்னாக்கா நீ வந்து லோகத்துல சர்வஜ்ஞ கர்த்தர்கோனே ஒண்ணு இல்லையே. அதான் நாங்க முதல் பாதையும் சொன்னோம், அகர்த்தர்கம் கர்த்தா இல்ல, கர்த்தா இல்லாம உண்டானது காரியத்தை ஒன்றி இருக்கணும்னா அது ரெண்டு வராதுன்னு சொல்லணும். சர்வவித் கர்த்தர்கள் நான் சொல்ல முடியாது. ஏன்னா சர்வவித் கர்த்தர்கள்ன்றதே ஒன்று கிடையாது லோகத்தில். அப்படி பார்க்கலையே, லோகத்தில் எதை பார்க்கிறோமோ அதை கொண்டு தானே சொல்லணும். லோகத்தில் இல்லையே சர்வவித் கர்த்தர்கள்னே ஒன்று வராதே. வராத ஒரு விஷயத்தை நீ கற்பிக்கிறது எப்படி வரும் அது? ஏன் அப்படின்னா அகர்த்தர்கத்தே காரியத்தம் நசியாது நீ சொல்லணும். அக்கா கர்த்தா இல்லை, ஒரு வஸ்துக்கு கர்த்தா இல்லைன்னு சொல்லிருக்காக்கா, அப்ப காரியத்துவம் வராதுன்னு தான் நீ சொல்லணும். ஆனா அதுதான் சரியான தர்க்கம். நீ சொன்னதே இது வந்து சர்வவித் கர்த்தர்கம் காரியம் அப்படின்னா சர்வவித் கர்த்தர்கம் நீ சொல்றப்பாரு. அந்த சர்வஜ்ஞன் இது சொல்றேன், ஏன்னா சர்வஜ்ஞன்றது பரிசுத்தமான தர்க்கம் இல்லை, அது அபரிசுத்தம். அதுல வந்து தோஷம்தான் இருக்கு. ஏன்னா வியர்த்தமான விசேஷம், நாம சொல்ற விசேஷமானது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் சொல்லணும்னாக்கா ஒரு பதத்தை சொன்னாக்கா அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு ஸ்பஷ்டமா சொல்லணும் வேண்டாமா?
ஏன்னா பிரயோஜனம் சொல்ல முடியும். இப்ப நீங்க சர்வவித் கர்த்தர்கள் நீங்க சொல்றீங்க, சர்வவித் கர்த்தர்கள் சொன்னாக்க அந்த சர்வவித் சத்தான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன், அவனால பண்ணப்பெற்றது, அப்படிப்பட்ட கர்த்தாவை உடையது இந்த காரியம் நீ சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்ட சர்வஜ்ஞனான கர்த்தானது லோகத்துல எங்க இருக்கு? இல்லாத ஒண்ணுத்தை தர்க்கத்துல எப்படி அமைக்க முடியும்? தர்க்கம் என்னன்னா யுக்தி, யுக்திங்கிற பாஷகாரர் யுக்தி என்ன அர்த்தம், சரியான வார்த்தைகள் சொல்லப்படணும். இது இப்படித்தான், இது இப்படித்தான் சொல்றதுக்கு நம்ம சொல்ற யுக்தியானது சரியா அமையணும். இதண்டா வாதமோ அடவாதமோ பண்ணக்கூடாது. நான் சொல்றதுதான் சரி, நான் பிடிச்ச இருக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் காரண காரியத்தோடு சொல்லணும், காரண காரியத்தோடு சொல்லணும். நீ வந்து சொல்றது இல்லாத ஒண்ணு சர்வஜத்தன் லோகத்துல, லோகத்துல அதை மாதிரி இருந்து காமிச்சாதான் சரியாகும். லோகத்துல அப்படி இல்லையே, சர்வகத்திருவன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை நீ சொல்லு, லோகத்தை நம்ம பார்த்தது இல்லையே. திரும்ப திரும்ப நீ என்ன சொல்லணும், பிரபஞ்சத்தை வச்சு நீ சொல்லணும். பிரபஞ்சத்தை வச்சு நீ சொல்லணும்னாக்க அங்க இல்லையே, இங்க பிரபஞ்சத்துக்கு சர்வஜன் பண்ணான் நீ எங்கேயாவது ஒருத்தர் காமி ஒரு அனுமானத்தை வச்சு சொல்லு, அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா விஸ்வாமித்ராதிகள் கூட அவர் சர்வஜனா இருந்தேன்னு அவர் கோபம் வந்திருக்குமா? சுற்றி பிரச்சனையே மாத்தி பேராத அவருக்கும் கோபம் வந்துருச்சு, ரஜோகுணம் வந்துருச்சு. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா எல்லாம் கர்மாவனுடைய வசம், கர்ம விசிரா போயிட்டதுனால அவருக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தினால அவர் வந்து இந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதை நீங்களா சிவத்ராமன் சேர்த்திருப்பீங்களோ, தேவையெல்லாம் வந்து கோபத்தை சண்டைப்படுத்துறான். இந்த மாதிரி நீ வந்து இயற்கைக்கு விரோதமா பண்ணலாமா, அவன் குரு துரோகம் பண்ணினவன் பிரசங்கு, அவனுக்கு குரு துரோ ஆச்சாரிய துரோகம் பண்ணினவனாக்கா அவனுக்கு போய் நம்ம சொர்க்கம் கிடைக்குமா? ஏன்னா சுவாமி தேசியன் உத்தரகிருத்தாதிகாரர் பாய்க்கிறார், மனோ வாக்காயங்களாலே எதுவுமே பண்ண பண்ணக்கூடாது. என்னதுனாக்கா குரு துரோகம் பண்ணக்கூடாது, ஆச்சாரத்தை அபிசாரப்பட்டுக்கூடாது. அதையும் அவன் பட்டுட்டான் குலத்துல வசிஷ்டர், அதனால அவனுக்கு கிடையாது அப்படி விஷயம் நீ பண்ணலாமா? அவர் தெரியாதாது குரு துரோகம் கூடாதுன்னு தெரியாதா? ஆனாலும் கூட அந்த கோபம் ரஜோகுணம் கர்மவசத்துவம் அது மறைச்சிருக்கு. அதனால அவன் சர்வஜன் லோகத்துல இல்லையே, இல்லாத ஒரு சர்வஜனை நீ கல்பிச்சு சர்வவித்கர்த்தம் சர்வவித்கர்த்தம் நீ சொல்லி இது வந்து இடைய நீ துரோகம் அனுமானத்தை சொல்றேன் அப்படின்னு நீ சொல்றதை நாங்க தீர்த்துப்போம், அது வரவே வராதே. அதனால நீ சொல்றது சரியில்லை. ஏன்னா நாங்க வந்து சொல்றது அப்படி சொல்லல, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா எங்க சித்தாந்தத்துல எதுவுமே அபாவம் கிடையாது, எல்லாம் பாவம் தான். எல்லாம் பாவம் தானே என்ன அர்த்தம், திருமணத்துக்கு சொல்றது உபநிஷத்து ஏக ஆத்மா அபகத பாத்மா அப்படின்ட்டு. அபகத பாத்மான என்ன அர்த்தம், பாபம் இல்லாதவர் அப்படின்னாக்க சுத்தர்னு அர்த்தம். இஜரக இவருக்கு ஜர இல்லை, பெருமாளுக்கு ஜர இல்லைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நித்திய குண சம்பந்தர்னு அர்த்தம். பெருமாளுக்கு இல்ல நம்ம வந்து கீதையில சொல்றோம் பாருங்கோ, நத்தே வாரம் நாத்து ஜாதம் நத்தம் நேமே நராதிபாக. அதாவது நானும் யாருமோ முன்னாடி இல்லை, முன்னாடியும் இருக்க போறதில்லை, ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும். எல்லாரும் அப்படிதான், யாருக்குமே நிலையான வாழ்வு கிடையாது. இங்க அகன்யகனி பூதானி கச்சந்தீக யமாலயம் சேஷா தாவர நிச்சந்தி ஆச்சரியம் சிவதப்பரம். தர்மபுத்திரர் சொல்ற யக்ஷன் கேட்ட ஆச்சரியம் எதுன்னு கேட்டா அகன்யகனி பூதானி, நித்தியபடி இங்க பார்த்துட்டு இருக்கிற புராணிகள்லாம் எவ்வளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆனா சேஷா தாவர நிச்சந்தி, எது மாத்திரம் நம்ம ஸ்திதி சிரமமா இருக்க போறோம், சாஸ்திரமா இருக்க போறோம் நினைச்சுக்கிறாளே, இதுதான் ஆச்சரியம் அப்படின்னு யுதிஷ்டிரர். அந்த மாதிரி யா பெருமான் சொல்ற எல்லாருமே ஒரு காலகட்டத்துல போயிட்டு தான் இருக்கும், யாருமே நிலையா இல்லை. ஒரு சுவாரஸ்யம் பாருங்கோ, நீங்களாம் நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கிட்டேவும் பெருமான சேர்த்தோம், 40 வருஷம் 1979 அத்தியவரம் சேவித்தார், இப்பவும் அத்தியவரம் சேவிச்சுட்டு இருக்கா 2019 சேவிக்கிற வாழ்க்கை. அப்பா அந்த அத்தியவரம் அன்னைக்கு நான் எப்படி சேவிச்சனோ அப்படியே இருக்கிறே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்.
நாம் அப்படியே இருக்குமா? பாருங்க என்ன அழகான வாதம் இது. திருக்குடம் தவிர்த்து வாழ்க்கை பெருமாளை பார்த்துட்டு அன்னைக்கு பார்த்து தேவஸ்பரமா இன்னைக்கும் அப்படியே இருக்கார். அன்னைக்கு எனக்குனா எப்படி வேணுச்சுன்றதுனாலும் அப்படியே இருக்கார். திருவேணியான் எப்படி நிற்கிறானோ அப்படியே நின்று இருக்கார். ஒரே மாதிரிதான் பெருமாள் இருக்கு. ஆனா நாம் அப்படி இல்லை. அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு நம்ம சேவிச்சுட்டு சின்ன பசங்க அப்படி வருது. இன்னைக்கு சேவிச்சுட்டு இவ்வளோ வயசாகிடுறது. அடுத்த வாழ்க்கை நாம் இருக்க போறது இல்லை. ஏன்னா இப்போ 55 நடக்கிறது அது எனக்கு 95 போறேன். அப்படி இருந்தும் கஷ்டப்படக்கூடாது. அதனால பெருமாள் வந்து நிச்சய குண சம்பன்னு அர்த்தம். எப்பொழுதும் மாறாதவன், ஒரே மாதிரி இருக்கான் அவன். அதனால் அதுதான் அவனுக்கு ஏற்றமை. இவ பாருங்க விஜயராகனாக்கா என்ன அர்த்தம்? அவன் கிழவன் இல்லை, அவனுக்கு நரை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அங்க அர்த்தம் என்ன? நிச்சய குண சம்பன்னன். என்ன அர்த்தம்? கர்ம விஷயத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்போ கர்ம விஷயம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பரிபூர்ண நித்திய சூரிய மாதிரி இருக்கான். சதய சேவையே நித்திய நிர்தோஷகந்தாக உதாரணம். அப்படி இந்த மாதிரி நம்ம எல்லாம் பாவாந்தர அபாவவாதிகள். அபாவம் நம்ம ஒன்றும் கிடையாது. எதை சொன்னாலும் பாவமாக தான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். இல்லா இன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருக்கிறதால நமக்கு இருக்குது, அதை மீறி ஒண்ணுமே இல்லை. அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். அது அதனால நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு விபரீதமா போறது. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமோ? எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கு. எல்லாம் சரியா அமையிறது. ஏன்னா நாங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? வேத வாக்கியத்திற்குன்னு சொல்லிருப்போம். அதனால எங்களுக்கு எல்லாம் சரியா அமையும். நீங்க யுக்தியை வச்சிருந்தீங்கன்னாக்க அது தவறாதான் முடியும். இல்லையே இந்த மாதிரி எதிர்மறையா சொல்றதுல ஒத்துக்க, எதிர்மறையா சொல்றத ஒத்துக்கலை நீங்க. நாங்கெல்லாம் ஒத்துக்கலாமோ? அப்படி ஒத்துக்காட்டாக்கா லட்சணமே சொல்ல முடியாது. லட்சணம் என்ன அர்த்தம்? சஜாத்திய விஜாத்திய வியாவர்த்தம் அப்படின்னு சொல்லணும். சஜாத்திய விஜாத்திய வியாவர்த்தம் லட்சணம்னு சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சஜாத்தியம்னாக்கோ நாராயணனுடைய ரூபம் என்ன அப்படின்னு கேட்டான். என்னோட ரூபம் என்னன்னு கேட்கிறான். இவன் வந்து 55 இருக்கு, இவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ற. இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் சொல்றது இருக்குதே, இந்த சுரூபமானது இன்னொருத்தருக்கு வராம இருக்கணும். என்ன சேர்ந்த வாழ்க்கை, எனக்கும் 55 என்னுடைய மித்திரருக்கும் 55. ஆனால் ஒரே வயசு இருந்தாலும் அவர் சோப்பா இருப்பேன், நான் கருப்பா இருப்பேன். அவர் அழகா இருப்பேன், நான் குருப்பியா இருப்பேன். அவர் பண்டித, நான் அஜ்ஞானி. இப்படி எத்தனையோ இருக்கு இல்லையா லட்சணம். இந்த லட்சணமானது மாறுபட்டு இருக்கு. இது சஜாத்தியத்தை யாருக்கு பண்ணணும்? சஜாத்தியன்னு எனக்கு சமமானவர், என் ஜாத்தியை சேர்ந்தவர். அதே விஜாத்தியம் இருக்கு, ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்துக்கு எனக்கும் வேறுபாடு இருக்கணும். அப்போ அதனால என்னாச்சு? ஒரு லட்சணம்னு ஒன்று சொன்னாக்கா எதிர்மறையாக வச்ச இன்னொன்னு யாவர்த்தி பண்ணிடும். நான் சொல்ற லட்சணமானது இன்னொன்னு யாவர்த்தி பண்ணி என்னைக்கே அது சித்திக்கும், எனக்கே அது சித்திக்கும்னு சொல்லணும். இதுதான் பிரதிதந்திர சித்தாந்தம்னு சொல்றா. சுவாமி கேசிகன் சிவன் திரவேச திரைசாரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல வைக்கிற பிரதிதந்திரமாவது தன் தரிசனத்திலேயே விஜயப்பட்டது. இன்னொன்று கிடையாது. இவன் சரீராத்மாவன் தான் நமக்கு பிரதிதந்திர சித்தாந்தம். அது வேற எந்த சாஸ்திரக்காரனும் ஒத்துக்கவே இல்லை. பெருமாளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சரீராத்மாவன் தான் பிரதிதந்திர சித்தாந்தம். இப்ப இன்னொன்னு வரல பாருங்க, பிரஜாத்தியான அத்வைத வேதாந்தமோ துவைத வேதாந்தமோ அவ்வளவு ஒப்புக்கல. அந்த மாதிரி விஜாத்தியாளா இருக்கக்கூடிய நாஸ்திகாலாம் இருக்காளே அவ்வளவு ஒத்துக்கல. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுதான் நமக்கு இருக்கு. ஆக ஒரு லட்சணம்னு சொன்னாக்க என்ன சொல்லணும்? இன்னொன்னு வியாபத்தி பண்றதுன்னு சொல்லணும். அது எதிர்மறையா சொல்லிட்டே வருமே. அப்படியானாக்கா நீங்க சொல்றது விரோதமா போயிடுமே. அதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னாக்கா அது கூட தவறு. ஏன் அப்படின்னாக்கா சுவாமி சுத்தம் தாக்கலாத்துல பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்காருனாக்கா, இந்த லோகத்துல வந்து இதெல்லாம் கிடையாது. நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? முதல்ல அதுக்கு என்னத்துல சொன்ன பாருங்க, அப்பா அம்மா தாயா தோப்பனார் மா மாதலர் அதெல்லாம் என்ன பண்றா? ஒரு குழந்தைக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறா. சொல்லி சொல்லி கொடுக்கிட்ட வந்து ஒரு பசுமாடுன்னா எப்படி இருக்கும், ஒரு குதிரைன்னா எப்படி இருக்கும், ஒரு மனுஷன்னா எப்படி இருப்பான், எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்லி கொடுக்குறா.
அந்த லட்சணத்தை நான் மனசுல வச்சுட்டு அதை பார்க்கிறான் பசுமாட்டை, பார்க்கிட்டே அந்த குழந்தைக்கு அர்த்தம் வருது, இதுதான் பசுமாடு, இதுதான் தாத்தா, இதுதான் மாமா, இது இந்த எப்படி இந்த லட்சணம் வந்தது அப்படின்னாக்கா இவா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து மனசுல பதிய வச்சதுனால அதுல அவன் அனுமானம் பண்ணிட போறான். இதுல அப்படி வந்ததுனாலே நம்ம தெரிஞ்சுடுத்து, அதை விட்டுட்டு இதுக்கோசரம் நீ கல்பிக்கணுமா, இதனால் நீ கல்பிக்கவே வேண்டாமே, இது நீயும் ஒத்துண்டுதான் ஆகணும், உன் சித்தாந்தத்திலே அதை ஒத்துண்டுதான் ஆகணும், அதாவது நெய்யாரியுமே அதை ஒத்துண்டுதான் ஆகணும், ஏன்னா லோகத்தை அப்படித்தானே பழகணும் நாமும், அதை விட்டுட்டு நம்ம விபரீதமா பழகிறது இல்லையே, அதனால இதுதான் கிரமம். ஆகவே இந்த மாதிரி கேவல விதிரேகம் தேவைக்கு, அதாவது எதிர்மறையாவே அனுமானம் போறது, எதிர்மறையா அனுமானம் சொன்னோம்னாக்கா அதனால இது சித்திச்சுடும், ஈஸ்வரனை ஸ்தாபிச்சுடலாம்னு இவன் சொன்னான். அது சொன்னாக்கா நீ சொல்றது எல்லாம் அனன்யதா சித்தமா இல்லை, அந்யதா சித்தம் யாப்தியே இல்லையே. நீ சொல்லணும் அப்படின்னாக்கா எத்தனை எத்தனை தூமனா அத்தனை தத்திர வண்ணி, எங்க எங்க தூமம் இருக்கோ தொகை இருக்கோ அங்கங்கள்லாம் நெருப்பு இருக்குன்னு நீ சொல்லணும். அந்த மாதிரி என்ன சொல்லணும், எத்தனை எத்தனை காரியம் தத்திர தத்திர சகர்த்தகத்தம் சர்வத்தம் சொல்லணும், சர்வஜகத்தை சொல்லிட்டு அது இல்லையா, அது மாதிரி அது மாதிரி எது சர்வஜகத்திற்கு பார்த்தி சத்திய காரியம் என்ன பார்த்தி ஆத்மாவது நீ சொன்ன சர்வஜகத்திற்கு லோகத்தில் அப்பசித்தம், அப்பசித்தமான ஒரு வியாப்தியே இல்லை, கிரகிக்க முடியல, யாப்தி என்ன சொன்ன பாருங்கள், மடப்பள்ளியில போய் அக்னியையும் தோமத்தையும் திருப்பி 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 பார்த்து பல முறை பார்க்கிறோம், பார்த்துட்டு அவனுக்கு மனசுல பதியுறது, எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்கள்லாம் அக்னி இருக்கும், அக்னி இல்லைன்னாக்கா புகை வராது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி இவன் தெரிஞ்சிக்கவே இல்லையே. ஆகவே நீங்க சொல்ற எதிர்மறை அனுமானன்றதும் ஒத்து வராது, அதுவும் சரியல்ல, அதனால ஈஸ்வரனை ஸ்தாபிக்கவே முடியாது அப்படின்னு இந்த சோகத்துல இவளுடைய எது என்னன்னா, ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒரே மனசுதான், நைய்யாயிக மனசு அவனும் பரம ஆஸ்திகனவன், அவனும் வேதத்தை ஒத்துட்டு இருக்கான், ஆனா வேதத்தை பிரதானமாக ஒத்துக்காம அனுமான பிரமாணத்தை பிரதானமாக ஒத்துன்னு அவன் பிரவர்த்திக்கிறான். நமக்கு அனுமானம் இல்லைன்னு இல்லை உண்டு, ஆனா வேதத்துக்கு பிராதானியம் கொடுக்காம அனுமானத்துக்கு பிராதானியம் கொடுக்குற அளவுலையோ அதை தான் கண்டனம் பண்ற, அதை ஒன்றி புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை இதுவே பண்றது இல்லை, அடுத்த சோகத்தில் இன்னும் அழகாக சில விஷயங்கள்லாம் சொல்ல போற, அதனால அந்த மாதிரி லோகத்தில் கிடையாது, லோகத்துல இல்லாத விஷயம் இருக்கிற விஷயத்தை வச்சுட்டுதான் லோகத்துல நீ சொல்லணும், அதை விட்டுட்டு நீ விபரீதமா போறீ அப்படின்னு நீங்க சொல்ற இந்த லோகத்துல பாருங்க, காரியத்வாதம் இதம் அகிலம் சர்வதி கர்த்தபூர்வம் என்னைவம் புருஷவதிமனி அபிதுஹு அபிதுரம் வியாப்தி அதித்யாதி தௌத்யம் தத்தங்கே லக்ஷணானாம் அகனிகமனிகாம் தத்தம் சாகலாபே. நான் தத்தம் சாகலாபத்துல சொல்லிட்டு இருக்கேன், தத்தம் சாகலாபோன்றது இந்த கிரந்தத்துக்கு முன்னாடி வந்தது, சர்வஜ்ஞத்வம் தத்துவ முக்தாகலாபேன்னு பிரதிபாதிக்கிற அண்ணன் ஆச்சாரிய சத்திய ரத்னமாலையில சமைச்சிருக்கார், தேசிகன் வந்து சர்வஜ்ஞன் அப்படின்றது தத்துவ முக்தாகலாபத்தினால தெரிஞ்சுட்டார், அது என்ன எல்லாம் அவ்வளவு அழகா விவரிச்சுட்டு போயிட்டு அதுல இதெல்லாம் சாதிச்சிருக்க அப்படின்றான். இப்ப பாருங்க நீ என்ன சொன்ன, இந்த காரியத்து வருகிறே லோகத்துல வந்து சர்வதி கர்த்தகத்துவம் அசர்வ கர்த்தகத்துவம் அப்படின்னா நல்லா சொல்லிட்டு இருக்கோம், சர்வஜ்ய கர்த்தகம் அசர்வஜ்ய கர்த்தகம், சர்வஜ்ய கர்த்தகம்னா இது பிரபஞ்சம், அதே மாதிரி அசர்வஜ்ய கர்த்தகம் அதான் அல்பஜன் இது அப்படின்னா கடாரிகள் இப்படின்லாம் சொல்றமே இவைகள் அத்தனையுமே, அதுதான் விவாதாஸ்பதம். விவாதாஸ்பதம்னாக்கா வந்து சந்தேகிக்கப்படுறது விசாரிக்கப்படுறது விவாதிக்கப்படுவதுதான் இது, சர்வஜ்ய கர்த்தகமோ அல்லது அல்பஜ்ய கர்த்தகமோ எதுவா இருந்தாலும் அக்ஷிதம் எல்லாம் ஒன்றா சேர்த்துருவோம், அதில் கடபதாதிகள் ஆரம்பிச்சு நம்ம சொல்றோம் கொஞ்சம் சிறுநம் அப்படி தேனவினா சலத்தின்றோம், புல்லு கூட துரும்பு கூட அவன் இல்லாம அசையாது, அதனால துரும்புல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பிரம்மாண்டம் பிரபஞ்சம்
அது பர்யந்தமே எல்லாமே காரியத்வா காரியத்துன்ற ஹேதுவ உடையதுனால எல்லாமே சர்வதைக்கு கர்த்தபூர்வம். சர்வைக்கினான ஒரு கர்த்தாவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது சர்வதைக்கு கர்த்தபூர்வம் இல்லை. என் நைவம் சர்வதைக்கு கர்த்தபூர்வம் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்ட அப்போ இந்த காரியத்துவமும் வராது. காரியத்துவம் வரவே வராது. ஏன் அப்படின்னா புருஷவது புருஷன் என்ன அர்த்தம் ஆத்மாவதுன்னு அர்த்தம். ஆத்மா மாதிரி ஆத்மா நிச்சயமாச்சே நிச்சயமான ஆத்மாவானது என் உற்பத்தியே பண்ணப்படுறதில்லை. அதனால சர்வைக்கிய கர்த்திருக்கமோ அசர்வைக்கிய கர்த்திருக்கமோ இல்லை ஆத்மா அப்படின்னு சித்திக்கிறது இல்லையோ. ஏன்னா பௌத்தால் உண்டிதான் ஆத்மாவை அனித்யன்னு ஒத்துக்கிறார். இது எல்லாருமே சார்வாகம் கூட கொஞ்ச நாள் இருக்கின்றோம் அனுபவிக்கிற பிரியும் இருக்குது. இது சரீரம் தான் ஆத்மா, அது நம்ம சுத்த போற பிரியும் இருக்குதுன்னு அவன் சொல்றான். அதனால இந்த திருஷ்டாந்தம் உத்தமர் சுவாமி இன்னொரு பதப்பிரயோகம் பண்ற புருஷவது ஆத்மாவதுன்னு சொல்ற மாதிரி பரமானுவும் அவன் சொல்றத ஒத்துக்கலாம். அந்த மாதிரி ஆகாசம் ஆகாசம் நிச்சயம்னு அவன் சொல்றான். பரமானு நிச்சயம் சொல்றான் அவன் அறிவே இல்லை பரமானுக்கு. இப்படி இவைகள்லாம் நிச்சயம்தான். ஏன்னா சர்வைக்கினாலும் அது கட்ட பண்ணப்படவில்லை உற்பத்தி பண்ணப்படவில்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்றதுனால பரமானுவோ ஆகாசமோ அல்லது ஆத்மாவோ இதெல்லாம் சர்வைக்கினாலேயோ அசர்வைக்கினாலேயோ உற்பத்தி பண்ணப்படவில்லை. அது மாதிரி அகாரியத்துவம் காரியத்துவமே வராமல் போயிடும். அதே காரியத்துல இருந்ததுனாக்க அது சர்வைக்கினால பண்ணப்பட்டதுதான். எப்படி எதிர்மறை எதிர்மறையா நாங்க சொல்லி விடுறோம். அப்படி சொல்லிட்டோம்னாக்க நம்ம இதுக்கு சரியாயிருது அப்படின்னுட்டு நையாயிகன் சொன்னான். அத அது கிடையாது. ஏன் அப்படின்ன அனன்யதா சித்தியபாவார் அன்யதா சித்தியாயிடும். அனன்யதா சித்தம்னாக்க வியாப்தின்னு அர்த்தம். வியாப்தி என்ன அர்த்தம் நேத சம்பந்தம். நேத சம்பந்தம் தான் வியாப்தி. நேதம் அது இருந்தா இது இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வியாப்தி. அது எது இல்லையோ அது இருக்கு இருக்காது. ஏற்கனவே சொல்ல முடியோ புகை இருந்ததுன்னா நெருப்பு நிச்சயம் இருக்கும். இதுதான் நேதமான சம்பந்தம். இந்த நேத சம்பந்தம்ன்றது நீ சொல்றதுல இல்லை. நீ சொல்ற ஒரு அனுமானத்துல அது வராது. அதனால அது அந்நியதா சித்தமையை தவிர்த்து அனன்யதா சித்தம் இல்லை. அனன்யதா சித்தி அபாவார் தேவருக்கு தாக்கிக. அத என்ன சொன்ன எதிர்மறையா சொன்னாக்கா என்ன சித்திச்சிடும்ட்டு நான் அன்யதா சித்தையே சொல்லிட்டு போலாம். ஆனா தேசியம் சொல்ல அனன்யதா சித்தி அபாவாதுன்றது அனன்யதா சித்தியினுடைய அபாவம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அன்யதா சித்தம்னு அர்த்தம். என்ன சொன்ன எதிர்மறையில சொன்னா திருடமா சித்திக்கணும்ட்டு நான் எதிர்மறையா அடிக்கிறேன். அனன்யதா சித்தம் அல்லாதது அந்த ஆகவே அன்யதா சித்தம் இது அப்படி சொன்னதுனால இன்னொரு அடி அனன்யதா சித்தம் வரவே வராது. வியாப்தியே வராதுன்னு அர்த்தம். இப்படி வியாப்தியே வராதுன்னு சொல்றதுனால உன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். அதாவது எது எது பருவத்தர்த்தகம் இல்லையோ அவையெல்லாம் காரியமும் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அதுவே வராமல் போயிடுச்சு. அப்படி வராதுனால உன் சித்தாந்தம் தான் அடிபடுறது. ஏன்னா நம்ம அனுமானம் சொன்னோம்னாக்கா அவ சொல்றான் முறையாக வரணும். காரியத்துவம் எங்க எத்தனை எத்தனை காரியம் அத்தனை சத்திர சர்வைக்கு கற்றுக்கணும். எத்தனை சர்வைக்கு கற்றுக்க நபாதி சத்திர காரியத்தம் நபாதி முதல்ல எத்தனை எத்தனை காரியம் சத்திர சத்திர சர்வைக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து நேர்மறையாக இருக்கு. அண்மைய வியாப்தி இது கேவலம் விதிரை விதிரேகமா இருக்கு நெகட்டிவாக. என்ன எங்க எங்க சர்வைக்கு கற்றுக்கணும் இல்லையோ அங்கெல்லாம் காரியத்துவம் இல்லையே நீ சொல்லணும். அதுவே வராதே இங்க வரலையே விபரீதமா இருக்கு. அதனால இது தவறு நீ சொல்றது. அனன்யதா சித்தம் அனன்யதா சித்தி அபாவார் அன்யதா சித்தம் இல்லை அனன்யதா சித்தி அபாவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வராது. அதை அதை வந்து ரொம்ப அழகா விவரிக்கிறார். நீ வந்து அனன்யதா சித்தம்னுட்டு நீ சொல்லணும். ஆனா நீ சொல்லவே சொல்ல முடியாது உன்னால. ஏன் அப்படின்னாக்கா நீங்களே சொல்றீங்க அனன்யதா சித்தம் என்னென்ன சொல்றாளாம் அப்பிரயோஜகம். பிரயோஜகம்னா என்ன அர்த்தம்
நான் வந்து ரொம்ப இழுத்து ஒருத்தன் போத்துக்கான், தடிமனான ஒரு போர் எடுத்து போத்துக்கான், ஏன் அவன் போத்துண்டா, அதுக்கு எது பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா. அதுக்கு எது பிரயோஜனம் அப்படின்னுட்டு குழு அதிகமாக எடுத்து குழு தான் அதுக்கு பிரயோஜனம். அதாவது குழு பிரயோஜனம்னா காரணத்தை அர்த்தம், பிரயோஜனம் அந்த குழு காரணமா இருக்கிறதுனால இவன் போத்துண்டான் அப்படின்னு சொல்லணும். இன்னொருத்தன் இழுத்து போத்துண்டான், ஏன் அவன் போத்துண்டான் அப்படின்னாக்கா, ஒருத்தன் கடங்காரம் வந்துட்டான், அவன் கடங்காரம் மாத்திரம் மழிக்கூடாது, இவன் போத்துட்டான். இப்ப அந்த பிரயோஜனத்தும் சைத்தியம் கிடையாது, குளிர்ச்சி இல்லை. இப்ப அது மாதிரி நீ சொல்றது அனன்யதாசித்தம்ன்றது என்னன்னா வியாப்தி இல்லை அல்லது அப்பிரயோஜகம், அது காரணமே இல்லை, காரணமே இல்லை. என்னன்னா அசர்வித் கர்த்தகம் எது நபதி, சர்வவித் கர்த்தகம் இல்லை அப்படின்னாக்கா காரியத்துவம் இல்லைன்னு சொல்றதும் அப்பிரயோஜகம், அது சரியில்லை, சரியில்லைன்னு சொல்லணும். அது இப்படி வியாப்தி இல்லை சரியில்லைன்னு சொல்றதுக்கு இந்த இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் உதாரிக்கிறார். அப்பிரயோஜகம் அது மாதிரி வியாப்தியற்ற அசித்தம், வியாப்தியத்துவமே இல்லை. வியாப்தியத்துவம்னா என்ன அர்த்தம், அதாவது அக்னி இல்லை தூமம் இருக்கட்டும்னாக்கா, அக்னி இல்லைன்னா தூமம், தூமம் வியாப்தியம் சொல்லுவோம். ஏன்னா வியாப்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நியூன தேசவர்த்தி வியாப்தியம், குறைஞ்ச இடத்துல இருக்கிறது வியாப்தியம், அதிக இடத்துல இருக்கிறது வியாபகம். இப்ப பாருங்க பெருமாள் சர்வ வியாபகன், நாமெல்லாம் வியாப்தியங்கள், நமக்கு எத்தனை உண்டு, நாமெல்லாம் அணு இல்லையோ, அவன் எங்க இருக்கோம், பிரம்மாண்டமா வியாபிச்சு இருக்கான் பகவான். என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை, சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதேன் சொல்லியே அப்படிங்கிற நம்மாழ்வார். என் முடிவு நான் என்னது அணு இல்லையோ, எனக்கு எவ்வளவு நான் இதுவா இருக்கு, நான் எனக்கு இவ்வளவுதான் முடிவுன்னு சொல்ல முடியாதே உங்களால, என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை, ஏன் ஒன்னும் பூந்துதானேன்ற அந்த மாதிரியா. குறைஞ்ச இடத்துல இருக்கிறது வியாப்தியம், அதிக இடத்துல இருக்கிறது வியாபகம். இப்போ அதிக இடத்துல இருக்கிறதுன்றது எதுனாக்கா அக்னி நெருப்பு, குறைஞ்ச இடத்துல இருக்கிறதுன்றது புகை. அந்த வியாபியத்துமே சித்திக்காது உன் சித்தாந்தத்துல, ஏன் சர்வஜ கட்டுமே லோகத்துல இல்லை, இல்லாத ஒண்ணு நீ சொல்லச்சே அது சுத்தமான தர்க்கம் இல்லை, அசுத்தமான தர்க்கமா அது மாறிடுறது, அதனால அதை நீ சொல்லவே முடியாது சித்தாந்தத்துல அப்படின்னுட்டு நிறைய பதங்கள் இருக்கு. ஏதாவது அனன்யதா சித்தம்ன்றதுக்கு அப்பிரயோஜகம் சொல்லலாம், வியாப்தியத்து அசித்தம் சொல்லலாம், அனுகூல தர்க்க ரகிதம், அனுகூல தர்க்க ரகிதம் என்ன அர்த்தம், அனுகூல தர்க்கம் பிரிகூல தர்க்கம் சொல்றவா, அதாவது சில பேர் எதிர்வேட்டையாக அப்புறமாவே இருப்பான், நீங்க எப்போ சொல்லுவதோ அசிச்சுட்டு இருப்பான், ஏன்னா அவளுக்கு எதிர் சொன்னாலும் விபரீதமாக தான் சொல்லுவான், அது வந்து பிரிகூல தர்க்கம். எதிர்கூல அனுகூல தர்க்கம் என்னன்னா நேர்மறையாகவே தர்க்கம் பண்றது, இங்க நேர்மறையாகவும் இல்லை. எத்தனை எத்தனை காரியம் சத்திர சத்திர சர்வதற்கம் அப்படின்னு சொல்லணும், அந்த அனுகூல தர்க்கம் இங்க இல்லையே, அது இல்லாததுனால அது எப்படி சொல்ல முடியும், அனுகூல தர்க்கமே இல்லைன்னாக்கா. ஏன்னா சர்வீஸ் கருத்துக்கம் லோகத்துல இல்லை, சர்வஜ கருத்துக்கம் சொல்லணும், அது லோகத்துல இல்லை. அதுதான் பத்தி இந்த இது எழுதுகிற பிரதிகூல தர்க்கம்னாக்கா அதனாலேயே அதுவும் வராது, சர்வீஸ் கருத்துக்கம் சொல்றதே கிடையாது லோகத்துல, அதனால வரவே வராது அப்படின்னுட்டு இந்த இடத்துல சாய்க்கிறார் சுவாமி. வந்து அது மாதிரி பிரதிகூல தர்க்க பராகதம், பிரதிகூல தர்க்கத்தினாலே அடிபட்டு போறது, அனுகூல தர்க்கமும் இல்லையாம இல்லை இங்க, அது இந்த மாதிரி சந்தேகமான வியாப்தி எல்லாம் இருக்கு, சந்தேகம் எல்லாம் இருக்கு இங்க, அதனால எத்தனை தோஷம் வரிசையா சாய்க்கிறார். இது வந்து குமார தேசியம் சாய்க்கிறார் தன்னுடைய வியாக்கியானத்துல, சிந்தாமணியின் வியாக்கியம், சுத்தமன் சுவாமி சாய்க்கிறார், இவர் கவிதாத்திக சின்மமான தேசிகனுடைய குமாரர் இல்லையா, இவரும் பெரிய தாக்கிகர், இவர் தகப்பனா 101 சுவாமி தேசிகன், அதனால இவர் எடுபடாம போயிட்டார். அவர் அதையே தனக்கு கவனமா குணமா சொல்லிக்கிறார், ஆரம்பத்திலேயே வேதாந்தாச்சாரிய சூனகு அப்படின்றார், நான் வேதாந்தாச்சாரியுடைய குமாரனாச்சே, தன்னை பத்தி இன்னும் ஒத்தியாவே சொல்லிக்கிறேன், நான் எப்பேற்பட்ட தார்க்கிகன் அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த காலத்துல இவர் அப்படி கொண்டாடினாலும் அப்படிப்பட்ட தார்க்கிகிறார், ஆனா தேசியனே எல்லாத்தையும் ஸ்தாபிச்சிட்டதுனால இவர் ஸ்தாபிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்டவர் அழகழகான தோஷங்களை காமிக்கிறார். உத்தம சுவாமி சொல்ற கவிதாக்கிய சின்னமான சுவாமி தேசியனுடைய குமாரரா போயிட்டதுனால
இவர் என்னதான் எழுத மாட்டார், எவ்வளவு அழகா இவர் எழுதுறார் அப்படின்ற இந்த ரெண்டாவது விகரணம் ஜென்மாதிகரணம் அதோட சங்கதி இவர் சொல்றார். ஒரு மாதிரியே நான் மூணு சந்திரியோ நாலு சந்திரியோ அதை எனக்கே அப்படின்னு உங்களுக்கு ஆனா பத்தோ பையனோ சொல்றேன் அதை சொல்லிட்டு அதை அதை கீழே இதை மாதிரி இன்னும் நல்லா ஊச்சிக்கோங்கன்ற நமக்கு ஒண்ணுத்தையே ஊகிக்க முடியல. ஆனா அத்தனை சந்தேகங்களை சங்கதியை சொல்லி தொடர்ப அதுக்கப்புறம் இன்னும் கூட ஊகிச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அதுக்கு உத்தம சுவாமி சங்கதி விசேஷா அத்தா அப்படின்னு சுவாமி உத்தம சுவாமி சிந்தாமணியில எப்படி இருக்கிற அற்புதமா அப்படின்னு அவ்வளவு அழகான தர்க்கங்களை காமிக்கிற இவர் இந்த மாதிரி உங்களுக்கு தோஷம் இருக்கு. ஏன்னா சர்வவித் கர்த்தபூர்வத்வம் மாபூர் சர்வவித் கர்த்தபூர்வத்தம் இருக்க வேண்டாம், சர்வஜ கர்த்தபூர்வத்தம் ஒத்துக்க வேண்டாமே அப்படின்னாக்கா காரியத்துவம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். லோகத்துல கர்த்தா இல்லை, காரியம் இருக்கணுமேனாக்கா கர்த்தா இல்லைன்னு காரியமே இருக்காது, இவ்வளவுதான் சரியான தர்க்கம். அதை விட்டுட்டு சர்வஜ கர்த்தா சர்வஜனான கர்த்தா அப்படின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது லோகத்தை இல்லை, அது பரிசுத்தமான தர்க்கம் இல்லையாச்சு, அதனால அது ஒத்துக்கவே முடியாது. அதனால இந்த இடத்துல தோஷமே இல்லை. அதனால அவ்வாறு சொல்றோம் நாங்க வந்து எப்படி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா எதை சொன்னாலும் சரி அது கிடையாது. இல்ல ஏதோவும் ஏதாவது ஆத்மனையும் அபிதகும் இந்த மாதிரி நீ சொல்ற ஹேத்து இருக்கே வந்து காரியத்துவா சர்வஜகத்தை கொண்டுட்டு இது இந்த மாதிரி லோகத்தை இல்லவே இல்லையே அதுதான் வியாப்தி அசித்தியாதி தௌத்தியம். நீ வந்து நீ சொல்ற மாதிரி அனுமானம் சொன்னாக்க ஏதோ ஏதாவது சாத்மனி இந்த மாதிரி நீ ஏதோ சொன்னேன்னாக்க அவைகள்லாம் அதிதூரம் அதுல அதுல என்ன தோஷம் வரும் தெரியுமா, வியாப்தி அசித்தி வந்துடும். சொன்ன முடியும் எங்க எங்க சர்வஜ கர்த்தத்துவம் இருக்குதோ அங்கெல்லாம் காரியத்தை இருக்கணும், எங்கெங்க காரியத்தை இருக்குதோ அங்கெல்லாம் சர்வஜ கர்த்தத்துவம் ஒத்துக்கணும். ஆனா லோகத்தில் அப்படி இல்லையே, இது வியாப்தி நீ சொல்லணும் அதுவே இல்லை, வியாப்தி அசித்தியாதி தௌஷ்டியம் துஷ்டமா போயிடுறது. துஷ்டம் என்ன அதை தடுக்கவே முடியாது, நாங்க சொல்ற தோஷத்தை தூஷணத்தை உங்களால மாற்ற முடியாது, மாற்றவே முடியாதது. ஆகவே இது ரொம்ப ரொம்ப பெரிய தோஷம் உங்க சித்தாந்தத்துல ஏதவும் ஏதாவது சாத்தனி அவிதகு ஆச்சாரியாலாம் தெரிஞ்சுக்கிறாளாம் என்னென்ன அபிதூரம் பேச முடியாது, நாங்க சொல்ற தூஷணத்தை உங்களால உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். எதை எதை நம்ம உள்ள பெரிய வக்கீல் அவன் வந்து வாதம் பண்ணாக்க அந்த வாதத்தை உடைக்கவே முடியாதே. சாதாரண வக்கீல் அப்படின்னாக்க எப்பேற்பட்ட தக்க சிம்மம் இது, கவிதாத்திர சிம்மமா போயிட்டதுனால இந்த கேதுக்களை ஒன்னால நாங்க சொல்ற தோஷங்களை ஒன்னால உடைக்க முடியாது. வியாப்தி அதித்யாதி தௌஸ்தியம் அதிதூரம் பேக்கவே முடியாதது. எல்லாருமே விசக்ஷனா இதுவே சொல்றா, அதாவது என்ன திருப்பி திருப்பி ஏதோ இதுவா சொல்றதா இருக்க வேண்டாம், ஹேத்து ஹேத்துன்னா காரணம் காரியத்துவா சொல்ற முடியும் அதுதான் ஹேத்து. அந்த ஹேத்துவம் அதே மாதிரி சாத்தியம் சாத்தியம் எது பர்வதி கர்த்தகம் சொல்றேன், இந்த அனைத்தையும் தெரிந்தவனால் படைக்கப்பட்டது ஏன்னா காரியமா இருக்கிறதுனாலே சொல்லணும். அந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வியாப்தி சொல்லணும் சாகசரியம் எத்த எத்த தூமகா தத்திர தத்திர வன்னிகின் மாதிரி இங்க எத்த எத்திர காரியத்துவம் தத்திர தத்திர சர்வஜித் கர்த்தகத்துவம் அப்படின்னு சொல்லணும். எங்க எங்க காரியத்துவம் இருக்கோ அங்கங்கள்லாம் அனைத்தையும் தெரிஞ்சவனால் உடன் உண்டாகப்பட்டதுன்னு ஒரு இது ஒரு சாத்தியம் இருக்கணும். அது லோகத்துல சாகசரியம் பார்க்கறதே கிடையாது, வியாப்தி சாகசரியம் வியாப்தி அது பார்க்கறதே இல்லையே, அந்த நியமம் லோகத்துல இல்லை. நீ சொல்ற கேட்டு நாங்க சொல்றதெல்லாம் இருக்கு, நீ சொல்ற இதுல அது வரவே வராது, அது வராதனால நீ எப்படி நீ அர்த்தம் சொல்லுவேன், ஒன்னாலும் சொல்லவே முடியாது. வியாப்தி அதித்யாதி தௌஸ்தியம் அது துஷ்டத்தினுடைய தர்மம் தௌஸ்தியம், அது உடைக்கவே முடியாது அந்த தௌஸ்தியத்தை. அதெல்லாம் நாங்கள் கொடுக்குற ஒரு அடி உனக்கு தூஷணம், அந்த தூஷணத்தை உன்னால சரியே பண்ண முடியாது. இல்ல நீ இப்படி நீ சொன்னேன்னாக்க அந்த தத்மங்கே
இந்த நீ சொன்ன வெதிரேக அனுமானத்தை தள்ளிட்டீங்கோ, அப்படி தள்ளிட்டாக்க இதர வியாபாரத்தை பண்ண முடியாது. இந்த வஸ்து இப்படிதான், இன்னொரு வஸ்துலேருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும் லட்சணம். அது பண்ண முடியாது அப்படின்னா பத்மங்கே லட்சணானாம். அந்த மாதிரி கேவல வெதிரேக்கு போயிட்டு சொன்னாக்கா இந்த மாதிரி சொல்ல முடியாது லட்சணமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் நாங்க ஏற்கனவே கவனிக்கான வழி அது அகனி, அதை நாங்கள் கணிச்சு கொடுத்துட்டோம், சரி பண்ணி கொடுத்துட்டோம். எங்க சத்தமுத்தாக்கலாபி, சத்தமுத்தாக்கலாபத்துல அதை நாங்கள் செஞ்சுட்டோம். எப்படி சொன்னோம் அப்படின்னாக்கா என்ன சொல்லும் பாருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குற வாக்கியங்கள்னால அவையெல்லாம் என்ன பண்றது. இப்போ ஒரு சின்ன பிறக்கிற குழந்தைக்கு தன் தாயார் யாருன்னு முதல்லயே தெரிஞ்சு விடணும். ஏன்னா ஆச்சரியமா சொல்ற அது எனக்கு அனுபவம், என் பேத்தி பிறந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, பிறந்து ஒரு 25 நாள்லயோ 18 நாள்லயோ தெரியல, அதுக்கு வந்து இதுவே கான்சியஸ்னஸ் இல்லை. அப்போ மெட்ராஸ்ல சூர்யா ஹாஸ்பிட்டல்லையும் ஒன்று சேர்த்துட்டா, அது ஐசியூல தான் குழந்தை இருந்தது, அதை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துக்கா. அந்த குழந்தை அது படுத்துருக்கு, என் பொண்ணு மாத்திரம், குழந்தையோட அம்மா மாத்திரம் ஐசியூலையும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், அப்பப்போ என் குழந்தை பேர் பார்த்துட்டு வரும் என் பொண்ணு. இது குழந்தை நடந்து போறது இல்லையா, அந்த நத சப்தத்தை கேட்டு அது கான்சியஸ் நினைவே இல்லாமல் ஒரு குழந்தை, ஆனால் அந்த குழந்தை அசையறதும் எப்படி அசைஞ்சது பார்த்துக்கோங்க. இதான் ஜென்மாந்திர வாசனைன்னு ஏற்கனவே சொன்ன பாருங்க, முதல் அதிகரணத்தில் விஜயா சாகிரணத்தில் இந்த வாசனையானது அப்படி பண்றது. அப்ப இது வாசனையே அப்படி பண்றது பிறந்த குழந்தைக்கு 18-24 குழந்தை அது. ஆனால் சாதாரணமாக ஒரு குழந்தை வளர்ந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஓகேயும் சொல்லிக் கொடுத்துட்டு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், இது பசுமாடு, இது புதரை, இது கழுதை, இது ஆடு, இது மனுஷியார், எத்தனை சொல்லிக் கொடுக்குறோம். அதை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அது மனசுல பதிஞ்சு பதிஞ்சு அந்த குழந்தை என்ன பண்றதுன்னாக்கா அவ எதை சொல்லிக் கொடுத்தாலும் அதை வச்சு தானா கண்டுபிடிக்கிறது மாடு, அதுக்கு தெரிஞ்ச வார்த்தையில அது சொல்லிக் கொடுக்குறது சொல்றது. இப்போ இந்த இடத்துல தத்துவதாராய் தான் பார்க்கிறது சுவாமி. எப்படி வந்தது இது, இதர வியாபாரத்தை தெரியல, அதுக்கு அதெல்லாம் தெரியாது. இது வந்து குதிரை வேற பசுமாடு வேறலாம் தெரிஞ்சுக்கல, அதுக்கு அதெல்லாம் தெரியாது, பசுமாடு இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதுல என்ன தோணும் இருக்கு, இப்ப கேவல குதிரைக்கு இங்க ஒத்துக்காட்டா கூட இந்த குழந்தை வந்து அனுமானம் பண்ணிடுறது, இது சாஸ்திராதிபதி, சாஸ்திராதிபதி கௌ, இந்த கழுத்துல தொங்கர ஒண்ணு இருக்கு சாஸ்திரான் பேரு, அது இருக்குது இந்த பசு பசுமாட்டுக்கு, அதனால தெரிஞ்சுக்கிறது. இதுல என்ன தோஷம், ஆகவே இந்த மாதிரி நேர்மறையினால எதிர்மறை, முதல்ல நேர்மறையினால வந்து அனுமானத்தை கடனம் பண்ண, இது எதிர்மறையினால நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து கண்ட இது பண்ற கண்டனம் பண்றது. தத்தங்கே லட்சணான அகனி, கவனிக்கா கவனிக்கா மார்க்கத்தை அகனி, அங்க நாங்க இது பண்ணிட்டோம் துணி தத்தமுத்தாக்கலாக்கு அதை சொல்லிட்டோம். அதனால எங்க சித்தாந்தத்தில் எதுவுமே தோஷம் வராது, உங்க சித்தாந்தத்துல எப்படி போட்டாலும் உங்களுக்கு தோஷம் வந்துடும். ஆகவே இது தவறான தவறு, அப்படி ஒரு தவறு எதையுமே ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாட்சி படிக்கிறார். காரியத்வாதாஸ்பதமகிலம் விவாதாஸ்பதமிதமகிலம் சர்வவித்கர்த்தபூர்வம் என்னைவம் தத்வினைவம் புருஷவதிஜபாவாத்மனி அவிதுஹு அபிதுரம் வியாப்தியம் சத்ரங்கே லக்ஷணானாம் அகனிகமணிகா சத்தமுக்தாகலாபே கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.